ஸ் வெம் சமைய இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டுக்கு தேவையான நிறைய டிப்ஸ் வந்து நம்ம நெய்க்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த நெயில் பாலிஷ் மூலமாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம இந்த மாதிரி என்வலப் கவர் வந்து ஒட்டுறதுக்கு கம் இருப்போம் சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் தேடுட்ற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கம் கிடைக்காது ஸோ அதுக்கு வந்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இனிமேல் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய நெயில் பாலிஷில் லைட்டாக இந்த மாதிரி ஒரு நீளமான கோடு மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒட்டினாலே போதும் நல்லா ஸ்டிஃபாக ஒட்டிக்கும் கொஞ்சம் நேரத்துலேயே சீக்கிரம் காஞ்சு உங்களுக்கு நல்லா ஸ்டிஃப்பாக வந்து இந்த என்வெலப் வந்து ஒட்டிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் டூ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஊசி நெல் கோக்குறது தான் வந்து பெரிய கஷ்டமாக இருக்கும் அதுவும் வந்து கண் பார்வை கொஞ்சம் மங்கினவங்களுக்கும் ரொம்பவே வந்து அதிக கஷ்டமாக இருக்கும் வயசானவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் காரணம் இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அந்த ஓட்டையும் ரொம்ப சின்னதாக இருக்கும் இனிமேல் அந்த கவலை வேணால் நல்லா டார்க் கலர் நெயில் பாலிஷாக எடுத்து அதோட எஜ்ஜில் அந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்டுருங்க இப்போ அது வந்து ஸ்டிஃப் ஆயிரும் இப்போ ஒரு டைம் நீங்கள் நுழைச்சாலே போகிறோம் பாருங்கள் அளவுக்கு ஈஸியாக நுழைக்க வருதுன்னு ரொம்ப ஈஸியாக நம்ம கோத்துடலாம் நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் த்ரீ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரியான சில்வர் கண்டெய்னர்ஸ் நிறைய வச்சிருக்கோம் எதில் என்ன வச்சிருக்கோம் நமக்கே தெரியாது இதில் வீட்டில் புதுசாக வரவங்களுக்கும் சுத்தமாக தெரியாது ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி பிளாக் கலர் நெயில் பாலிஷ்ல என்ன உள்ள இருக்குன்றதை ஷார்ட் இந்த மாதிரி அழகாக எழுதி வச்சுக்கோங்க ஸோ வீட்டில் புதுசாக வரவங்களுக்கு கூட இதில் என்ன இருக்கு அப்படின்றத திறக்காமலே ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் டைம் மாத்தி வைக்கும் போது கூட அதை நம்ம ரப் பண்ணிட்டு மாத்திக்கலாம் அடுத்த டிப் நம்பர் ஃபோர் பொதுவாக எங்கேயாவது வெளியே போகணுன்னா குழந்தைங்களுக்கு கொலுசு போட்டு விடவே பயமாக இருக்கும் ஏன்னா குழந்தைங்க வந்து ஜாலியாக அங்கே எங்கேயும் விளாண்டுட்டு இருப்பாங்க அது கலண்டு விடுறது கூட அவங்க கண்டுக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய திருவாணியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு போட்டு விடுற சமயத்தில் வெளியே போகிற நேரத்தில் இந்த மாதிரி நெல் பாலிஷில் லைட்டாக அந்த மாதிரி ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நீங்களாக கலட்டுற வரைக்கும் கண்டிப்பாக கலண்டு விடவே விடாது நல்லா டைட் ஆகிக்கும் டிப் நம்பர் ஃபைவ் நம்ம இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு தோடெல்லாம் போடும் போது திருவாணி வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வளைவுகள் வந்து கொஞ்சம் நெலிஞ்சிருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா சுத்திட்டே இருக்கும் இதனால பயமா இருக்கும் போடுறதுக்கே அப்படி இருக்கக்கூடிய அந்த தோடுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருகாணியில் லைட்டாக அந்த மாதிரி நெயில் பாலிஷ் தடவிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கலட்டுற வரைக்குமே அது கழுதாம ரொம்ப ரொம்ப ஸ்டிஃபாக நிற்கும் டிப் நம்பர் சிக்ஸ் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல் வச்சனாக கல் வச்ச கிளிப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப ஃபேன்சியாக சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் ஆசைப்பட்டு வாங்குவோம் ஆனால் சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கல் கொட்ட ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி கல் கொட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட் நெல் பாலிஷ் எடுத்துக்கோங்க அதில் மேலும் வந்து ஒரு கோட்டிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெல் பாலிஷ் கோட்டிங் கொடுத்ததே தெரியாது ஆனால் அதனால ஸ்டிஃபாக வந்து அந்த கல்லெல்லாம் பிடிச்சிக்கும் ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து கல் விழுவாமல் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் செவன் பொதுவாக நம்ம வாங்கக்கூடிய குக்கர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷ கணக்கில் உழைக்கும் ஆனால் அதோட ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரத்துலேயே லூஸ் ஆயிரும் இது ரீசெண்டாக வாங்கின குக்கர் தான் ஆனால் ஹேண்டில் லூஸ் ஆயிடுச்சு பாருங்க அதுக்குள்ள ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அதில் கூடிய ஸ்க்ரூவை ஃபஸ்ட்டு கழட்டி வெளியே எடுத்துருங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அந்த ஸ்க்ரூவில் கொஞ்சமாக நம்ம நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிக்கலாம் நெயில் பாலிஷ் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சதுக்கப்புறம் நல்ல ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும் இப்போ வந்து நம்ம எப்பவும் போல அதை போட்டு நல்லா டைட் பண்ணிடலாம் ஸ்க்ரூ ட்ரைவரில் இந்த மாதிரி பண்ணுறதுனால கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கோட்டிங் நல்லா உரியாமல் நல்லா டைட்டாகவே இருக்கும் குக்கரை மீடியம் ஹீட்டில் வச்சு நீங்கள் குக் பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிஃப்னஸ் ரொம்ப நாளைக்கு உழைக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்டிஃப்ஃபாக நிற்குதுன்னு டிப் நம்பர் எயிட் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கிளிப்ஸ் யூஸ் பண்ணுவோம் இந்த கிளிப்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ஷைனிங்காக ஸ்டார்டிங்கில் தான் இருக்கும் ஆனால் அதை நம்ம குளிக்கும் போது அதிகமாக பாத்ரூமில் விட்டுட்டு போகிறதுனால கோட்டிங் பிரிஞ்சு துருப்பிடிச்சு போயிடும் ஸோ அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பிளாக் கலர் நெயில் பாலிஷ் கொடுத்து திரும்பி கோட்டிங் கொடுத்து காய வச்சதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம புதுசு மாதிரியே இருக்குது இதுக்கப்புறம் நீங்கள் சங்கடப்படாமல் வெளியேதை வச்சுட்டு போகலாம் டிப் நம்பர் நைன் பொதுவாக நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் போகும்போது இந்த மாதிரி சாரி பின் கோல்டன் கலரில் இருக்கும் போது பெஸ்ட்டாக இருக்கும் நமக்கு அந்த சில்வரை விட இது நல்லாயிருக்கும் இது மாதிரி ஸ்காஃபோ அல்லது ஷால் பின் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் நார்மல் ஊக்கை விட இது கொஞ்சம் காஸ்ட்லி அந்த மாதிரி நம்ம காஸ்ட்லியே யூஸ் பண்ணாமல் நார்மலாக நம்ம வைக்கக்கூடிய ஊக்குலேயே வந்து பார்த்திங்கன்னா பிடிச்ச கலர் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரியான கலரில் வந்து நம்ம நெயில் பாலிஷ் வச்சு கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி போட்டு பார்த்துட்டிங்கன்னா நல்லா ரிச்சாக சூப்பராக இருக்கும் பிளாக் வந்து காமன் கலர் உங்களுக்கு எந்த கலர் ஷால் யூஸ் பண்றீங்க அப்படின்றத பார்த்து நீங்கள் கலர் வந்து மாத்திக்கலாம் பொதுவாக நம்ம வெளியே இருந்து வீட்டுக்குள்ளே வரும்போது அவசர அவசரமாக கதவை திறப்போம் அப்படி திறக்கும் போது நிறைய சாவிங்க இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு எது சாவினே நம்மளால கன்ஃப்யூஸ் ஆகிரும் தேட முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டைமில் பூட்டுலையும் சாவிலையும் ஒரே மாதிரி கலரில் இந்த மாதிரி வந்து ஒரு டாட் வச்சுக்கோங்க ஸோ டக்குன்னு உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நார்மல் நெயில் பாலிஷில் வச்சு நம்ம நிறைய டிப்ஸ் பார்த்தோம் சொன்ன டிப்ஸில் எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching. Thank you.